ஒரு காலத்துல தயாரிப்பாளர்களை தவிக்க விட்டுட்டு இருந்த சிம்பு இப்ப தயாரிப்பாளர்களோட சொல் பேச்சு கேட்டு நடக்கிறது எல்லாத்துக்குமே ஆச்சரியம்தான். உடல் எடையை குறைச்சு ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் தயாரிப்பாளர்கள் சிம்பு மேல எந்த ஒரு குற்றச்சாட்டையுமே வைக்கல. சிம்புவோட ரீஎன்ட்ரிக்கு அப்புறம் ரொம்பவுமே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் ஈஸ்வரன். அந்த திரைப்படமும் ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்று இருந்துச்சு. இந்த நிலையில் தற்போது சிம்பு மற்றும் வெங்கட் பிரபு கூட்டணியில் மிகப்பெரிய பட்ஜெட்டில் மாநாடு திரைப்படம் உருவாகி வருது. மாநாடு படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பல பஞ்சாயத்துக்கள் நடந்துச்சு. ஒரு வழியாக தயாரிப்பாளர் சிம்புவை சமாதானப்படுத்தி மாநாடு படப்பிடிப்பு தொடங்கி இப்போ வெற்றிகரமாக இறுதிக்கட்டம் வரைக்கும் சரியாக கொண்டு போயிருக்காங்க. சிம்பு நடிப்பில் உருவான படங்கள்லேயே சரியான திட்டமிடுதலில் உருவாகிற ரெண்டாவது படம் இந்த மாநாடு திரைப்படமாகத்தான் இருக்கும். முன்னதாக ஈஸ்வரன் ஒரே மாதத்தில் எடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சிம்பு மற்றும் வெங்கட் பிரபு ஆகிய ரெண்டு பேத்துக்குமே இந்த படம் ஒரு கம்பேக் படமாக இருக்கும்னு மாநாடு வட்டாரங்களில் இருந்து செய்திகள் வந்துட்டுருக்கு. மேலும் அஜித்துக்கு மங்காத்தா எப்படியோ அப்படித்தான் உங்களுக்கு மாநாடு இருக்கும்னு சிம்புவுக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்துருக்காராம் வெங்கட் பிரபு. இதெல்லாம் நம்புகிற மாதிரி அங்கே இருக்குது அப்படின்னு சிம்புவே வெங்கட் பிரபு கிட்ட கேட்டுட்டாராம். ஆனால் இது வரைக்கும் வந்த அரசியல் படங்களில் இந்த படம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் இருந்தே இந்த படத்தின் மீது இருந்த எதிர்பார்ப்பை எகிர வச்சுக்கிட்டே இருக்காங்க படக்குழுவினர். வெங்கட் பிரபுவோட ஒத்த வார்த்தையை நம்பி தன்னோட மொத்த கேரியரையும் ஒப்படைச்சிட்டாருன்னு தான் சொல்லணும் சிம்பு.